இடுக்கி அந்த அங்க இருக்கு பார், லைட் கண்ணு முன்னாடி தானே இருக்கு, ஏன்ல உசுறாங்க அப்படியே பத்த வைக்க மாட்டேன். என்ன பண்றீங்க மா? என்ன பண்றேன் என்ன பண்ண போற அப்படின்னா, தக்காளி சாதம் பண்ண, தக்காளி சாதம் பண்ண போறேன். தக்காளி சாதம், தக்காளி சாதம் பண்றதுக்கு அரிசிய அடுப்புல வச்சாச்சு. நாங்க டிஃபரெண்டா பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபீவரா, அதனால வந்து புதுவிதமான சாப்பாடு, பத்திய சாப்பாடு. சூடா தண்ணி காய்ச்சி தட்டி சூடாயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன ஊத்துறோம்? ஆக்சுவலி குக்கு நான் தான், சமையல் சொல்லி கொடுக்கறவங்க பின்னாடி இருக்காங்க. எங்க அக்காக்கு அஞ்சர டப்பானா எதுன்னு தெரியாது. கடுகு எதுன்னு தெரியுமா? கடுகு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சமா, அந்த கிராம் வேணும்னா அந்த இதுல இருக்கு எடுத்துக்க. கொஞ்சம் சிம்ல வச்சு போடுறீ, பைத்திய காட்சி. அந்த இதுல அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கு பாரு, அது கீழே ஒரு அஞ்சு ரெண்டாம் பாருக்குல்ல, அதுல கிராம்பு பட்டை அதுல இருக்கு. கிராம்பு கிராம்பு நான் இதெல்லாம் போடுறதுக்குள்ள எண்ணெய் காஞ்சி சீக்கிரம் போட்டு முடி. இந்த வெங்காயம் இருக்கு, வெங்காயம் தட்டி போடு. எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும். அதான் கரியிருச்சு, கரண்டி 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 கரண்டி. கெட்டைய காமி, திஸ் இஸ் கெட்டை. எப்பொழுதுமே வெங்காயத்தை கொஞ்சம் நசுக்கி போடணும், உதிரி உதிரி, அப்பதான் சீக்கிரம் வேகம். பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்துட்டு நல்லதான். ஆமா, எங்க வீட்டுல எல்லாருக்கும் கொரோனா. இதுல சாப்பாடு அஞ்சு நிமிஷத்துல, 2 minutes மேகி மாதிரி, 2 minutes தக்காளி சாதம். உப்பு கொஞ்சம் போடு, வெங்காயம் வெந்துடும். உப்பு 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 பாத்து போடு மகா. எங்க அக்கா உப்பு போடுறத பாருங்க. போடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஏன்னா சில பேத்துக்கு இங்க எங்க அக்காவை சேர்த்துதான் சொல்றா. வெங்காயத்தை நன்றாக வதக்கவும், பொன்னிறமா ப்ரௌன், கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கவும். வதக்கின பிறகு கீழே டிஸ்க்ளைமர் போட்டலாம், எப்படி எல்லாம் சமைக்க கூடாது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து சும்மா நல்லா குக் பண்ணு, கொஞ்சம் சும்மா பண்ணுக்காக. எப்பொழுதுமே எல்லாரும் ஒரே இத பண்றாங்க. பொன்னிறமா வரல, வதக்கி பை. ஆமா, ஒரு பிள்ளை பிரேம் கலர் இருக்குது. என்னோட குக்கிங்க பார்க்க ஆர்வமா ஆடியன்ஸ்ல வந்திருக்காங்க. அதுல ஒரு பிக் வாரியன், கம் கம் ஹியர், கம் ஹியர் ரைசே. இதுதான் சிந்து, சிந்து சிந்து மை செல்ல குட்டி. தக்காளி எடுங்க பாருங்க, வெங்காயம் வதக்கி பையும் வதக்கிடுச்சு. நான் சொல்லி தரேன், போடு தக்காளி, போடு போடு போடு, தள்ளி விடு தள்ளி விடு, கிண்டு கிண்டு நல்லா கிண்டு, தக்காளி நல்லா கிண்டி விடு. உப்பு போடு, இடிக்கு வேணுமா? இடிக்கு அங்கதானே இருந்துச்சு, அது பிடிச்சு கிண்டு. பாருங்க எப்படி சொல்லி தரேன்னு. நான் தான் மாஸ்டர் செஃப், இவங்க வந்து என்னோட கோமாளி, குக் கோமாளி. கொஞ்சம் சால்ட் நல்லா நல்லா கொஞ்சம் கிளறுங்க.
சால்ட்டா போடுங்க. சால்ட் நான் அப்படியே அதிகமா போடுங்க. பரவாயில்லை. அப்படியே அப்ப நீ போடாத எடுத்து வெயி. இன்னும் கொஞ்சம் போடவா? இன்னும் கொஞ்சம் லைட்டா சால்ட் போட்டுக்கலாம். போடு. கிண்டு கிண்டு நல்லா கிண்டு. சால்ட் கிண்டு. கிண்டிட்டு ஒரு நல்லா கொஞ்சம் அப்படியே விட்டு சிண்டு. ஓகே. கிண்டிட்டீங்களா? கொஞ்ச நேரம் அது நல்லா வேகட்டும். அப்படியே கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் வதக்க வேண்டாம். அது வரைக்கும் சிந்து உங்க லைஃப் ஸ்டோரிய சொல்லுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. பாருங்க, இது வதக்குற வரைக்கும் நான் வந்து சிந்து பத்தி கொஞ்சம் ஹிஸ்டரி ஆஃப் சிந்து. சிந்து ஒரு பிக் டான்சர். எங்க ஊர்ல பெரிய டான்சர், ஒரு கோரியோகிராஃபர். இவங்க கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட டான்ஸுக்காக நிறைய பேர் உட்கார்ந்து அலைஞ்சி நானேவும் கேட்டு பாருங்க என்ன வந்து இவங்களோட டான்ஸ் இதே வீடியோல உங்களுக்கு வரும். நான் போட்டு காட்டுறேன். இவங்களோட டான்ஸுக்காக பல பேர் ஆவலோட இருந்திருக்காங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிந்து சா கலை குக்கர் வா வாங்குது. இன்னும் எத்தனை சொல்லி? இன்னும் ரெண்டு. யார் அது? ஆஃப் பண்ணிடுவா? நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஹேர் திராட்சை எடுத்து தர முடியாது. செருப்பு வீடியோ எடுக்கிறதே நான் கொண்டு ஒரு செலிபிரிட்டி கொடுத்துட்டு வந்துடுறேன். செலிபிரிட்டி பாதாமா? பாதாம் திராட்சை தான் வேணுமா? என்னவா இன்னொருத்த ஏதோ கேட்டானே. இந்த பாடி சோடாக்குதான். திட்டுத்தனமா வந்து நாங்க சமைக்கும் போது வாங்கிட்டு போறதா இவரோட என்னடா முத்து முத்தாண்டே எரும மாடே சீட்லெஸ். இது பாருங்க, இப்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறோம். ஏய் எரும மாடே, தக்காளி இன்னும் கொஞ்சம் கெண்டை எடுத்து வெளியே வை. இப்ப நான் கெண்டையா சிம்மு சிம்ல வை. இல்ல அப்ப ஏதோ உங்க ஸ்டோரிய சொல்லிட்டு இருந்த டான்ஸ் கேம்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து ரசித்துக் கொள்ளும் சிந்துவின் நாட்டக்கார் ஏமாத்தலாம். இந்த பொங்கலுக்கு வந்து டான்ஸ் ஆடாம ஏமாத்திட்டாங்க. பட் நோ இஷ்யூஸ், நாங்க வந்து ரூம் குள்ள வச்சு நல்லா தார்மரா உட்கார்ந்து டான்ஸ் ஆட வச்சிருக்கோம். ஆமா, நாளைக்கு லைவ் வரும். லைவ் டான்ஸ் லைவ் வரும். அவளே வாங்க. டைமிங் சொல்லிருங்க சிந்து. டைமிங் வந்து 8 PM. மத்தியானம் அப்பதான் வந்து சிந்து ஃபுல்ல எனர்ஜியோட இருக்கும். அதனால பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு எவ்வளவு பெருசா ஹைட்டா இருக்கு. ஆனா இது ரொம்ப பாவம் குழந்தை, ஆனால் பார்த்தால் எரும மாதிரி வளர்ந்திருக்கிறார். சரி, அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. மகா ஸ்லைஃப் சேனலுக்கு சத்தமா சொல்லு, அடி வாங்குவேன். என்ன சொல்றது? சிந்து என் வாய்ஸ் எல்லாம் கேவலமா இருக்கும். எங்க பாவம் கழுவி கழுவி சாப்பிட்டியா? மதியம் சாப்பிட்டியா? சாப்பாடு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. சிந்துக்கு மகா சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பெல் பட்டன் ஒரு தட்டு தட்டிட்டு போங்க. பாய் பாய் பாய். இப்ப நம்ம சமைக்க போறோம். தக்காளி என்னாச்சுன்னு பாக்கலாம். தக்காளி அங்க தீஞ்சிச்சு. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். மசாலா ஆட் பண்ண வேணாமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். சரி, குக்கு சொல்ற மாதிரி நம்ம செய்யணும். குக்கு பின்னாடி இருக்காங்க, வீடியோக்குள்ள வரமாட்டாங்களாமா? என் சாப்பாடு ரெடி, தக்காளி தொக்கு ரெடி. அடுத்து ஏமாகா, ஏமாகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு. பிரதர்
சாப்பிடறதுக்காக வந்திருக்கா, நான் சாப்பாடு சமைக்கிறத சாப்பிடறதுக்கு வீடியோ இஞ்சி பூண்டு விழுது ஒரு போதும் போது அத க்ளோஸ் பண்ணி வைங்க சிந்து. நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். சரி போட்டியா? அடுத்து மஞ்சள் தூள் போடணும். அந்த அஞ்சரை பெட்டியில இருக்கும் மஞ்சள் தூள் எடு. மொஜிட்டோவா? அது மொஜாட்டாவா? டேய் அது மொஜிட்டோட லூசு. அடுத்து வந்து காரா பொடி எடு. இவளே இந்த அந்த பெப்பருக்கு கீழே இருக்கு பாரு. நீ எல்லாமே நீ சொல்லி கொடுத்த அப்புறம் நான் பண்ற மாதிரி வராது. சரி இதுக்கு அப்புறம் நான் சொல்லல. இப்ப வந்து மிளகா பொடி போடணும். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன். கம்மியா போடுமா? இல்ல இல்ல போதும் போதும். எப்போது மாடி சொல்றிய? போதும், கொஞ்சம் சிம்ல வை. அப்புறம் அங்க உப்புடா பாக்கு மேல பொடியெல்லாம் இருக்குல்ல, அதுல என்னென்ன பொடி இருக்குன்னு பாரு. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருந்தோம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டு விட்டுரு. இது ஒரு மசாலா, இது ஒரு வகையான மசாலா. ஆனா நான் காட்ட மாட்டேன். கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்து, கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கோ. சமைக்கிறதுக்கு முன் சாமுன் சாப்பிங், சமைக்கிறதுக்கு முன்னும் எண்ணெய், சமைத்த பின்னும் எண்ணெய். சூப்பராக உள்ளது. உப்பு கொஞ்சம் போட வேண்டும். உப்பு போடணும். இப்போ இப்ப நான் டேஸ்ட் கொடுக்கும் போது இந்த ரியாக்ஷன். நல்லா இருக்குன்னு சொல்லணும். கவர் பண்ணுங்க. வாங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. வேற சுத்தமாவே இல்ல. வேற என்ன இல்ல? எதுவுமே இல்ல. காரம் கரெக்ட். வெங்காரம் அடிக்குது. வெங்காரம் அடிக்குது. வெங்காரம் மீன்ஸ் புரியுற மாதிரி பேசு. காரம் கம்மியா இருக்கு. என்ன உப்பு கொஞ்சம் அதிகம்? ஐயோ ஏண்டி நீ தானே உப்பு இல்லனா சுத்தம். சாப்பாடு உப்பு விட்டியா? சரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம். சாமுன் சாப்பிட், அதாவது சமைக்கிறதுக்கு மறுபடியும் இது வந்து நல்லெண்ணெய், அதனால ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் நாங்க அப்படியே ஊத்தி குடிப்போம். எண்ணெய் ஊத்தினாலும் அது லெவன் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். எண்ணெய் ஊத்தினாலும் டேஸ்ட் கிடைக்கும். சமையல் சமையல் ஒரு 10 பேருக்கா சமையல் செஞ்சு டயர்ட் ஆயிட்டோம். உங்க அம்மா உட்கார்ந்து இருக்காவே நீங்க சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க. உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுக்குள்ள. நீங்க சரி நல்ல பதில். காய்ச்சலோட இருக்கிறனால என்ன பண்றது? எப்படியே எல்லாத்தையும் பாருங்க. மகா காசு ரெண்டு எனக்கு.
இன்னும் ரெண்டு இருக்கு. நான் ஒரு வீடியோ எடுக்கிற பிள்ளை பொண்ணு, அங்க பின்னோரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை பொண்ணு வெளியே இருக்காங்க எல்லாம் வந்து அவங்க கலசி சாப்பாடு போட்டு மீன் என்ன பண்றீங்க? பிரட்டி போடுறீங்க? தரட்டி போடுறீங்க? மீன் சுடுறதுல ஸ்பெஷலா? ஓ, சாப்பிடுறதுல ஸ்பெஷலா? எங்க உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. ஓ, பாருங்கப்பா, இது அப்படியே போடுறேன். ஏன் வேண்டாம்? பாருங்கள் எவ்வளவு பெரிய பாப்பா. ஆஹா, கல்யாணம் மாதிரி. ஆஹா, சாப்பாடு இல்ல, இது ஷார்ட்கட் தக்காளி சாதம். ஆக்சுவலி நாங்க இப்படி எல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல, நாங்க பிஸி, அதனால போடுறோம். ஒரு அருமையான தக்காளி சாதம், ஃபிஷ் ஃப்ரை. பக்கத்து வீட்டுல போய் என்ன குழம்பு இருக்குன்னு கேட்டு சொல்லி கொடுத்த மாதிரி நடி. இல்ல உண்மையா, திருப்பி போடுங்க சிண்டே. இதுல கதிர்க்கு போடு. போதும், வெந்த மீனை மட்டும் எடுங்க. மீனோட போய் நான் சாப்பிட்டு சொல்றேன். எப்படி இருக்கு தெரியாது. வெரி குட், சூப்பரா இருக்குண்டா. வாங்க வாங்க பாபு, உனக்கு மீன் மட்டும்தான் சோறுமா? ஏ, அவங்க ரெண்டு பேர் நாங்க மாத்திரை போடணும் சிந்து. மாத்திரை போடணும் சிந்து அக்கா, சத்தியமா நல்லா இல்லக்கா. கையால தக்காளி சாதமும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட விரும்புறீர்களோ டக்குனு ஓடி வாங்க. நீங்க வீடியோ முடியறதுல வந்தா வீடியோ முடிஞ்சிருக்கு. நான் நாளைக்கு நான் தக்காளி செஞ்சு கொண்டு வர மாட்டேன். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க.